ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் சஃப்ரின் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் கிச்சன் டூர்னா ஆர்கனைசர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் சிஸ்டரோட வீடு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அது புது குடித்தனம் வந்து வந்திருந்தாங்க. அந்த வீடோட கிச்சன் டூர் தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கிச்சன் டூர் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு பாட்டாக போட்டிருப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்கும். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமாக இருந்துச்சு, நல்லா காற்றோட்டமாக, நல்லா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கல்யாணம் ஆகி புது குடித்தனம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் இந்த கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி அதை அடுக்கி வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஃபஸ்ட் அடுக்கில் வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதனால் 6 மந்த் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த மாதிரி கைப்படாமல் உயரமாக தூக்கி வச்சுக்கணும். இந்த பக்கம் பூரிக்கட்டை, இடியாப்பக்கட்டை, பருப்பு முத்து இந்த கட்டை ஐட்டம்ஸ்லாம் ஒரு பக்கமாக அடுக்கியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இது நல்லா எல்லோ கலர் மூடியாக இருந்துச்சு, பார்க்க ஒரே கலராக இருக்கிறனால பார்க்கவே இந்த செக்ஷன் வந்து அழகாக இருந்துச்சு. மிளகு, சீரகம், அப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி எல்லா பொருளுமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா D-mart, திருச்சி D-mart வாங்கினது தான். இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துனா போகிறதுக்கு D-mart தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா D-mart நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். D-mart வீடியோ கூட போட்டிருக்கேன், நான் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஆட்ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால் பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் செம்பு, டம்ளர் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் பேபி இருக்குது. அந்த பாப்பாவுக்கு வந்து ஊட்டுறதுக்கு வெள்ளி ஸ்பூனு, இந்த மாதிரி குட்டியாக அழகாக க்யூட்டாக வெள்ளி டம்ளரு, அப்புறம் வெள்ளி கிண்ணம், வெள்ளி தட்டு, இதில் தான் டெய்லி வந்து சரளாக ஊட்டுறது, அப்புறம் சாப்பாடு ஊட்டுறது, தண்ணி கொடுக்குறதெல்லாம் இந்த பொருளில் வந்து பாப்பாவுக்கு கொடுப்பாங்க. நம்ம வெள்ளி பொருள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு வந்து செரிமானமாகும், பிள்ளைங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் நமக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்ட் வந்துச்சுன்னா இந்த பொருள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு டீ குடிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் டம்ளர் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருந்தது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இங்கே கெஸ்ட்டெலாம் யார் வந்தாங்கன்னா ஜூஸ் கொடுக்கறதுக்கு கப்ஸ் இருந்தது, 2 கிளாஸ் கப்பு. இது வந்து ஸ்பூன் ஹோல்டரு. இந்த மாதிரி வந்து ஹோல்டரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இடம் வந்து ரொம்ப அடைக்காமல் இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்து மசாலா பொருள்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப்லலாம் வைக்கிறதுக்கு ஸ்பைஸ் ரேக் வந்து ஒன்று செஞ்சுருப்பேன் தர்மாக்குள்ள, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து அவங்களுக்கு சாப்பாடுறதுக்கு தேவையான தட்டு மட்டும் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க தானே, அதனால் நிறைய பொருள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கல, பர்ச்சேஸும் பண்ணலை. நமக்கு தேவையான பொருள் மட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. இதனால் தாளிக்கிறதுக்கு இந்த காப்பர் கடாய் வந்து சூப்பராக இருந்தது, சின்னதாக. இந்த சில்வரில் காய் சீவிர கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது நல்லா உழைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா D-mart வாங்கினது தான். இந்த சாக்லேட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு, 69 ருபீஸ் தான். நானுமே ரீசெண்டாக D-mart பர்ச்சேஸ் பண்ணேன். சாக்லேட் வந்து வீட்டில் ஹோம்மேடாக சாக்லேட் பவுடர் இருந்தாலே போதும், சூப்பராக சாக்லேட் செஞ்சிடலாம். இங்கே 4வது அடுக்கில் ஆப்பச்சட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஆப்பச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸு. எல்லாமே நல்லா புதுசாக இருந்தது. மூடுறதுக்கு ஒரு சில்வர் மூடியும் இருந்துச்சு. கீழே கண்ணாடி போட்ட கடாயெலாம், காப்பர் கடாயெலாம் இருந்துச்சு. இந்த சைடு சமைக்கிறதுக்கு தேவையான மூடி போட்டே சில்வர் பாத்திரம்லாம் இருந்தது. இந்த மாதிரி மூடியோடு சேர்த்து நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், குக் பண்ணி மூடி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே புழங்குறதுக்கு பால் சட்டி, சாப்பாடு சட்டி எல்லாமே இருந்துச்சு. இது செகண்ட் ரேக்கு. இதுலேயும் மசாலா பொருள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க, மளிகை பொருள்லாம். 1+1 இந்த ஆச்சி குலோப்ஜான் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா நாளுமே 1+1 ஆஃபர் கொடுப்பான்.
டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலாப்ஜாம் மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரின் சர்ப்பு 2 கிலோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 5 கிலோ கண்டெய்னர் பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நமக்கு பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். இங்கே டீ போடுறதுக்கு ஒரு செப்பரேட்டாக டீ தூள், சர்க்கரை, வெல்லமெல்லாம் அடுக்கி இருந்துச்சு. இங்கே நம்ம சமைக்கிறதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பாக்ஸில் வந்து புழங்குறதுக்கு தேவையானதில் அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ வந்து மிளகா மல்லி அரைச்சா கூட பூச்சி பிடிக்காது. இந்த சைடு 2 ஹாட் பாக்ஸ் அடுக்கி வச்சுருந்தோம். பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலரில் பார்க்கவே கலர் அழகாக இருக்குல்ல. இந்த சைடு கெஸ்ட்டுக்கெல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் பிளேட்ஸ்லாம் செப்பரேட்டாக தனியாக அடுக்கி வச்சாச்சு. புழக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு 4-5 பொருள் கிளாஸ் பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கெஸ்ட்டெல்லாம் வந்தால் டக்குன்னு ஸ்டோர் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு காஃபி கப் இருந்தது. மிக்ஸி ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். பக்கத்தில் வந்து ரைஸ் குக்கர் இருந்தது. இது வந்து பானாசோனிக் பிராண்டு. இது நல்ல பிராண்ட், வந்து ரொம்ப நல்லா இருக்கா. இதோட ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இங்கே அரிசி ட்ரம் வச்சுருந்தோம் சில்வரில். இந்த சைடு இட்லி சட்டி, கடாய் சட்டி எல்லாமே ஒரு பக்கமாக அடுக்கி வச்சுருந்தது. அவ்வளோதான், சிம்பிளாக என்ன பொருள் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரேக்லேயுமே மசாலா பொருளும் அதே போல் புழக்கத்துக்கு தேவையான ஜாமான்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த சைடு நம்ம கிச்சன் தட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கிச்சன் தட்டு வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கட்டியிருந்தாங்க. ஒரு மினரல் வாட்டர் கேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீழே வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே மிக்ஸி ஜார் உஷா பிராண்ட் இருந்துச்சு. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா இருக்கா அந்த பிராண்டு. அதே போல் உங்களுக்கு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிச்சன் திட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு அரைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து ரொம்ப சேவிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட்டமாக இருக்கிறனால நமக்கு வந்து இடம் வந்து ரொம்ப அடைக்காமல் இருக்கும். இதெல்லாம் மதியானம் சமைச்சது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் சால்னா ஒயிட் ரைஸு, பால் எல்லாமே வந்து சமைச்சதெல்லாம் இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தான். கிச்சன் திட்டில் இந்த மாதிரி கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் மாடல் கொடுத்து தான் எப்போவுமே வீடு கட்டணும், கட்டுறவங்களும் சரி. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி பட்டாலும் பார்த்திங்கன்னா கீழே தான் விழுவும். இந்த மாதிரி பைப்பிங் இருக்கும்போது நல்லா தண்ணி பட்டாலுமே அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு ப்ரெஸ்டீஜில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது. குழந்தைங்க வச்சுருக்கவங்க மெயின் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு சுடுதணி வைக்கிறதுக்கு, பால் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்னதாக இடிக்கல் இருந்தது, தேங்காய். அதே போல் ஒரு சில்வர் ரேக் வந்து இருந்தது. இந்த ரேக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 550 தான் என்னமோ வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இது நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன் அந்த ஜாடியில். இந்த ஜாடி கலெக்ஷன்லாம் கேரளாவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இருக்க ஏரியாலலாம் நிறைய கலர்ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தயிர் ஊற்றி இந்த ஜாடியில் வச்சோம்னா உங்களுக்கு நல்ல கெட்டினம் உறையும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் இருந்துச்சு. கீழே கல் உப்பு, தூள் உப்பு, சமையலுக்கு தேவையான பொருள்லாம் கீழே பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தான். இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா பிஜியான் ப்ராடக்ட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது தான். இங்கே உள்ள எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா திருச்சி டிமார்ட்டில் வாங்கினது தான். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா. நல்லா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அழகாக பாத்திரம் கழுவி கவுத்திட்டோம்னா நல்லா தண்ணியெல்லாம் அழகாக கீழே இறங்கிடும். ஏன்னா பைப்பிங் மாடல் இருக்க வசி இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டிங்கனாலே இந்த மாதிரி பேஷனில் அழகாக வந்து தண்ணியெல்லாம் இறங்கிடும். இப்போ என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும். சில்வரில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய பெரிய பொருள்லாம் வச்சு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து அமிர்தா கிரைண்டர் இருந்துச்சு. கிரைண்டர் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மளிகை ஜாமான் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் சின்ன வெங்காயமும் இஞ்சியும் இருந்தது. இது ஒரு பழைய டிவி ஸ்டாண்டு தான், அதை வந்து கிரைண்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு டிஃபன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸு, சில்வர் பாட்டில் ஒரு பக்கம் அடுக்கி இருந்தது. இந்த சைடு 2 குக்கரு, இந்த சைடு ஒரு பெரிய குக்கர் ஒன்று அடுக்கியிருந்தா. இருக்கிற இடத்துலேயே வந்து அவள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா திங்ஸுமே. இங்கே வந்து 3 அடுக்கு ட்ரே இருந்தது. இந்த மாதிரி நம்ம வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்குலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
கிச்சனில் என்னென்ன பொருள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன், என்னோடய சிஸ்டர் வேணான்னு சொன்னதுனால நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி காட்டலை. இது அவங்க ஃபஸ்ட்டு கல்யாணமாகி தனி கொடுத்தன வந்த வீடு. இது ரொம்ப மெமரியான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுமே சரி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு தனி கொடுத்தன போகும்போது ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்புறப்புறம் திங்ஸ் வாங்கும்போது நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெமரியான கிச்சனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.